ஏற்கனவே இந்த பஃபர் ஃபிஷ்ஷோட ஃபீடிங் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பெல்லட்ஸு அது மாதிரி எதுவுமே எடுக்கவே எடுக்காது. ஸோ இதுக்கான ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னெயில்ஸு. பக்கத்தில் எங்கேயாச்சும் ஏரி இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஸ்னெயில்ஸ் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும், அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஆப்பிள் ஸ்னெயில் அது கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படியே அங்கே ஏதாவது இயற்கை காட்சி இருந்தால் பார்த்து ரசிச்சுட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த ஸ்னெயில்ஸ் எல்லாம். அதே மாதிரி இப்போ ஸ்னெயில்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெரைட்டி ஆஃப் ஸ்னெயில் கிடச்சிது எனக்கு. அதை எடுத்து வந்துட்டு நம்ம ஃபிஷ்ஷு கண்ணு முன்னாடி காமிச்சேன். காமிச்சோன்னே ரொம்ப பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற வெறியில் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. அதுக்கு போட்டால் பார்த்தீங்கன்னா தொடவே இல்லை. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அது ஷெல்லு ரொம்ப ஹார்டாக இருக்குது, குட்டி குட்டி ஸ்னெயிலாம் ஈஸியாக சாப்பிடுவோம், ஆனால் லைட்டாக நான் அதை உடச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து தட்டி போட்டேன். தட்டி போட்டோடனே வேக வேகமாக வந்து எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. நீங்களும் இந்த மாதிரி பஃபர் ஃபிஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஸ்னெயில்ஸ் ஃபீட் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருக்கும், ஃபிஷ்ஷு சாவாது.